என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க இன்றோட கேள்விக்கு போகலாம். திரு விஸ்பியிடம் கேட்கப்பட்ட கேள்விதான் இது. மனிதர்கள் ஏன் அடிக்கடி பிரார்த்தனை செய்வதில்லை? இதற்கான பதில், மனிதர்களுக்கு அவங்களுடைய விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கும் போதும், சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் போதும் அவங்க கடவுளை மறந்துடுறாங்க. அதனால அவங்க வழிபாடு செய்யணும், பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. அதனால அடிக்கடி அவங்க பிரார்த்தனையே செய்யறதில்லை. பிரார்த்தனை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏதாவது தவறாக நடக்கும் போதும், பிரச்சனைங்க வரும்போது தான் கடவுளை அவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க முழிச்சுக்கிறாங்க, கடவுளை வணங்கணும் அப்படின்னும் கடவுளை நினைக்கவும் செயல்படுறாங்க. மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எதையும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பொதுவாகவே இல்லை. உங்களுக்கு சரியான பாதையில் நடக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு, ஆன்மீகத்தை உங்களுடைய முக்கிய நோக்கமாக நீங்கள் நினைக்கிறீங்க. இருந்தாலும் ஆன்மீக பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யறதில்லை. இருந்தாலும் இதுக்கு ஒரு எளிமையான ஒரு தீர்வு இருக்கு. நீங்கள் ஏன் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள்லாம் செய்யறதில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம், உண்மையிலே இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதோட சக்தியையும் மதிப்பையும் நீங்கள் உணராமல் இருக்கிறது தான் காரணம். நீங்கள் ஒருவேளை பிரார்த்தனை அப்படிங்கிறது கடினமானது அப்படின்னு நினைச்சாலும், அல்லது அது ஒரு வேலை, எப்போதோ வேலை செய்யணும்ல அந்த மாதிரி ஒன்று அப்படின்னு நினைச்சாலும், அல்லது அதில் ரொம்ப நேரம் செலவாகுது அப்படின்னு நினச்சாலும், உங்களுக்கு அதோட வேல்யூ புரியல அப்படின்னு தான் சொல்லணும். அதோட மதிப்பு உங்களுக்கு புரியலன்னு சொல்லணும். என்ன சொல்கிறோம், பிரார்த்தனைக்கு வழிபாட்டுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணராதனால தான் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. பிரார்த்தனை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இதை விட பெரிய முக்கியமான வேலை எதுவாக இருக்கும், பெரிய முக்கியமான விஷயம் எதுவாக தான் இருக்க முடியும்? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு சந்தோஷம் தானாக வந்துடும். கடவுளை நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது, அதாவது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கடவுள் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்னென்னலாம் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கடவுள் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நீங்கள் ஒருபோதும் சோம்பல் தனமாக இருக்க மாட்டீங்க. கடவுள்கிட்ட எந்த நேரமும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கடவுள்கிட்ட எந்த நேரமும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. பிரார்த்தனை எந்த மாதிரியான நன்மைகள்லாம் கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ப்ரே பண்ணுறதுலேருந்து பிரார்த்தனை பண்ணுறதுலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க, அதை தொடர்ந்து செய்வீங்க. என் அன்பு உலக குடும்பமே, அதுதான் திரு விஸ்பி கொடுத்த பதில். அதாவது ஏன் தொடர்ந்து மனிதர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் தெரியல. பிரார்த்தனை என்னெல்லாம் கொடுக்கும், அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு அவங்க தெரியாமல் இருக்காங்க, அதோட மதிப்பு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், நிறைய பேர் அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கும்போது கடவுளை மறந்துடுறாங்க, பிரச்சனை வரும்போது தான் கடவுளை தேடுறாங்க, அப்போ தான் ப்ரே பண்ணுறாங்க, அதனால தான் தொடர்ந்து அவங்க பிரார்த்தனையே செய்கிறதில்ல அப்படின்னும் சொல்கிறாரு. நான் படித்த விஷயங்களும் சரி, எனக்கு பெரியவங்க சொன்ன விஷயங்களும் சரி, என்னன்னு சொன்னால், இந்த கலியுகம் இருக்குல்ல, இது ஆசை நிறைஞ்ச யுகமாக, எந்த நேரமும் ஆசை நம்மளை வந்து பேயாக பிடிச்சிக்குமா, அது அப்படியே நம்மளை மயக்கி கூட்டிகிட்டு போயிருமா. அதனால இந்த ஆசை நிறைஞ்ச யுகத்தில் கடவுளை நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லோர் மனசுலையும் ஆசை பெருகிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் கடவுளை நினைக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால், கடவுளே திரும்பி பார்ப்பாரான். கடவுளுடைய பணியாளர்கள் இருக்கிறாங்க, தெய்வீக ஆத்மாக்கள், அவங்கள நமக்கு உதவ பார்ப்பாங்களாம். அந்த ஒரு பெரிய நிலையை அடையிறதுக்கு, கடவுளிடம் சேர்ப்பதற்கு அவங்களும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆசை நிறைஞ்ச இந்த யுகத்திலும் கூட கடவுளை நம்ம விடாமல் வணங்கணும் அப்படின்னு சொன்னால், பிரார்த்தனை பண்ணணும், சுயநலம் இல்லாமல் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. என்னென்னலாம் கிடைக்கும், பிரார்த்தனை செஞ்சால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பதிவில் பார்க்க போகிறோம். அதுவரை
என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.